ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் சகாராவை தாண்டாத ஒட்டகம். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான பிஜிடிஆர்பி தமிழில் சீகன் ஃபால்க் ஐயரை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம், முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கும் இடைநிலை ஆசிரியர்களுக்கான நியமன தேர்வுக்கும் ஆன்லைன் கிளாஸஸ் தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு. நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 9994947936 நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. மாத கட்டணம் மிகவும் குறைந்த மாத கட்டணமான 1500 ரூபா மட்டும்தான். நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் கிளாஸஸ் உண்டு, பிடிஎஃப் உண்டு, பிரிண்ட் மெட்டீரியல் உண்டு, ஆன்லைன் டெஸ்ட்டு உண்டு, அதே மாதிரி கொஸ்டின் பேங்க்கும் உண்டு. நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இதை ஒரு அருமையான வாய்ப்பு, வாங்க பயன்படுத்திக்கோங்க. 100% தேர்வில் வெற்றி பெறும். திண்ணைப்பள்ளி ஆசிரியர் ஒருவர் மூலம் மணலில் எழுதியும் ஏட்டில் எழுதியும் கற்றுக்கொண்டவர் தான் சீகன் ஃபால்க் ஐயர். திண்ணைப்பள்ளி ஆசிரியர் ஒருவர் மூலம் மணலில் எழுதியும் ஏட்டில் எழுதியும் கற்றுக்கொண்டு வர தான் சீகன் ஃபால்க் ஐயர். புரோட்டஸ்டண்ட் மத பிரச்சாரம் செய்ய வந்த முதலாம் அவர் சீகன் ஃபால்க் ஐயர் தான். ப்ரோட்டஸ்டண்ட் மத பிரச்சாரம் செய்ய வந்த முதலாம் அவர் யாருன்னா சீகன் ஃபால்க் ஐயர் தான். எல்லப்ப உபாத்தியாயரிடம் தமிழ் கற்றுக்கொண்டார் சீகன் ஃபால்க் ஐயர். எல்லப்ப உபாத்தியாயரிடம் தமிழ் கற்றுக்கொண்டார் சீகன் ஃபால்க் ஐயர். ஜெர்மன் தேசத்தைச் சேர்ந்தவர். ஜக்சோனியா நாட்டின் சிறு பட்டணமாகிய புல்ஸ்னித் நகரில் பிறந்தவர் தான் சீகன் ஃபால்க் ஐயர். இவர் தமது 6 வயதில் பெற்றோரை இழந்ததுனால இவருடைய தமக்கையார் தான் இவரை வளர்க்குறார். 6 வயதில் இவருடைய பெற்றோர் இவரை விட்டுட்டு இறந்து போயிடுறாங்க. இவருடைய தமக்கையார் தான் இவரை வளர்க்குறாங்க. இளமையிலேயே கல்வியிலும் இசைப்பயிற்சியிலும் ஊக்கம் கொண்டு அவைகளை கருத்துடன் பயின்று வந்தவர் தான் சீகன் ஃபால்க் ஐயர். இளமையிலேயே கல்வியிலும் இசைப்பயிற்சியிலும் ஊக்கம் கொண்டு அவைகளை கருத்துடன் பயின்று வந்தவர் தான் சீகன் ஃபால்க் ஐயர். பாடசாலையில் வசிக்கும் போது தமது பிற்கால வாழ்நாளை அமையும் ஊழியம் செஞ்சு கழிக்க வேண்டும் என்று முடிவு செய்தே படிக்க ஆரம்பித்தவர் தான் சீகன் ஃபால்க் ஐயர். பாடசாலையில் வசிக்கும் போதே தமது பிற்கால வாழ்நாளை சமய ஊழியம் செய்தே கழிக்க வேண்டும் என்று முடிவு செய்து படிக்க ஆரம்பித்தவர் தான் சீகன் ஃபால்க் ஐயர். 1703 காலி பட்டணத்திலுள்ள பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து உயர்தர கல்வி பயின்றார். 1703 காலி பட்டணத்திலுள்ள பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து உயர்தர கல்வி பயின்றார் சீகன் ஃபால்க் ஐயர். தமிழ்நாட்டில் தஞ்சைக்கு அடுத்த தரங்கம்பாடியில் டென்மார்க் தேசத்தவராகிய டென்னிஸ்காரர்கள்லாம் என்ன செஞ்சுட்டு வராங்க, வியாபாரம் செஞ்சுட்டு வராங்க. அதில் 4ம் ஃபிரெடரிக் என்பவன் தரங்கம்பாடியில் வியாபாரம் செய்யும் டென்னிஸ்காரர்களுக்கும் அங்கு வாழும் தமிழர்களுக்கும் மத உபதேசம் செய்து அவர்களை தெய்வபக்தி உள்ளவர்களாக செய்ய வேண்டும் என்று எண்ணம் கொண்டு அதன் பொருட்டு சில மத போதகர்களை அனுப்பி வைக்க விரும்புகிறான். இந்தியா தேசம் சென்று மத போதனை செய்ய விரும்பும் மத போதகர்கள் யாராவது டென்மார்க்கில் இருக்காங்களா அப்படின்னு தேடுறான். ஒரு ஆளும் கிடைக்கல. அப்போது ஜெர்மன் தேசத்தில் பிறந்தவரான சீகன் ஃபால்க், பிளீச்சவ் இவங்க வந்து நாங்கள் இருக்கோம், நாங்கள் என்ன செய்கிறோம், மத போதனை செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே என்ன செய்கிறாங்க, டென்மார்க் தேசத்துக்கு ஒரு அனுப்பி வைக்காங்க மன்னன்ட்ட. அங்கே கிபி 1705 நவம்பர் 24 மரக்கலம் ஏற்றி இங்கேருந்து நீங்கள் தரங்கம்பாடி போங்கன்னு அனுப்பி விடுறாங்க. சீகன் ஃபால்க் அவரது கூட்டாளியான பிளிச்சவ் என்பவரும் 1709 ஜூலை 9 தரங்கம்பாடி வந்து சேர்றாங்க. இங்கே வந்த உடனே தரங்கம்பாடியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு இவங்க 2 பேர் வந்ததும் பிடிக்கலை. அக்காலத்தில் இந்தியாவில் வாழ்ந்திருந்த ஐரோப்பியர்களும் இந்தியருக்கும் பிறந்தவங்க, கலப்பு ஜாதியார் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவங்க, இவங்க பேசிட்டு வந்த மொழி என்னதுன்னு கேட்டிங்கன்னா போர்ச்சுகீசிய மொழி. அதாவது இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருந்த ஐரோப்பியர்களுக்கும் இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கும் பிறந்தவங்க பேர், அந்த பிறந்தவங்க வந்து கலப்பு ஜாதியினர். இவங்க வந்து போர்ச்சுகீசிய மொழியை பேசிட்டு வராங்க. இதுவே நம்ம சீகன் ஃபால்க் ஐயருக்கும்
புளிச்சவுக்கும் ஒரு பிரச்சனையாக இருக்குது. இப்போ இந்த ஐரோப்பிய ஜாதியர் தமிழரை மலபாரிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரெண்டு பேருமே ஜெர்மானிய மதபோதகர்களுக்கும் மொழித்தடை ஏற்பட்டபடியால் முதல்ல ரெண்டு மொழிகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்து பிளிச்சவ் என்கிற சீரர்னா போர்ச்சுகீசிய மொழியையும் சீகன் பால்கு வந்து அந்த மலபார் தமிழில் என்ன செய்கிறார் மலபார் மொழின்னு சொல்லக்கூடிய தமிழ் மொழியையும் கற்றுக்கொள்ள தொடங்குகிறாங்க. தரங்கம்பாடிக்கு அடுத்து சிறு கிராமத்தில் எல்லப்ப உவாத்தியாயர் என்னும் ஒருவர் திண்ணை பள்ளிக்கூடம் வச்சு நடத்திட்டு வந்துட்டுருக்காரு. இவர் பெரிய வித்துவானெலாம் கிடையாது, சிறு பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு சாதாரண படிப்புள்ள ஒரு வாத்தியார். இந்த வேற யாரும் கிடைக்காதனால இந்த சீகன்பால்கையர் உபாத்தியாரையே என்ன செய்கிறாரு தன்னுடைய ஆசிரியராக தேர்ந்தெடுக்கலான்னு முடிவு பண்ணார். நீங்கள் இன்னுமே திண்ணையில் வச்சு நடத்த வேண்டாம், நான் உங்களுக்கு என்னுடைய வீட்டில் ஒரு பெரிய அறையை உங்களுக்கு பாடசாலையாக ஒதுக்கி தரேன், நீங்கள் இதில் வச்சு நடத்திக்கலான்னு சொல்கிறாரு. உடனே அவருடைய விருப்பத்திற்கிடங்க உபாத்தியாயர் என்ன செய்கிறாரு அந்த பாடசாலையை ஏற்படுத்தி கொண்டார். சீகன்பால்கவும் அந்த பாடசாலையிலே தரையில் உட்கார்ந்து மணலை பரப்பி விரலால் ஆஇஇ எழுதி கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறார். இந்த தமிழ் நெடுங்கணக்க கற்றுக்கொண்ட பிறகு பனையோலைகளில் எழுதப்பட்ட பாடங்களையும் படிக்க தொடங்குகிறார் சீகன்பால்கையர். பேசவும் எழுதவும் மதத்தை பற்றி சொற்பொழிவு செய்யவும் தொடங்குகிறார் சீகன்பால்கையர். ஓலைச்சுவடிகள் பலவற்றை சேர்த்து தொகுத்து ஒரு தமிழ் நூல் நிலையத்தை ஏற்படுத்தி கொண்டு நாள்தோறும் அச்சுவடிகளை படிப்பதிலும் பிறரை படிக்க சொல்லி கேட்பதிலும் காலங்களித்து வராரு சீகன்பால்கையர். வீரமாமுனிவரை போல ஒரு சிறந்த தமிழ் புலவராக யாரால் வர முடியல, சீகன்பால்கையரால் வர முடியல. ஆனால் தமிழை துறைபோக கற்க வேண்டும் என்ற ஆர்வம் மட்டும் அவர்கிட்ட இருந்தது. புரோட்டஸ்டண்ட் கிறிஸ்தவ மதத்தை முதன் முதல்ல தமிழ்நாட்டுக்கு போதித்த முதல் மிஷினரி யாருன்னு கேட்டால் சீகன்பால்கையர் தான். தரங்கம்பாடியில் கோயில்களை கட்டியும் அநேகரை கிறிஸ்தவ மதத்திற்கு சேர்த்தும் சிறுவர் சிறுமிகளுக்கு பாடசாலைகளை நிறுவியும் மத போதனைகளை செய்தும் கிறிஸ்தவ மத நூல்களை தமிழில் மொழிபெயர்த்து அச்சிற் பதிப்பித்தும் மத ஊழியம் செய்து வந்தவர் தான் சீகன்பால்கையர். 1714 அக்டோபர் மாதத்தில் இவர் தமது உடல்நலத்தை பேணிக் கொள்வதற்காக திரும்ப என்ன செய்கிறாரு தரங்கம்பாடியிலேருந்து எங்கே போகிறாரு ஐரோப்பாவிற்கு பயணம் செய்யலான்னு போகிறாரு. ஆக போகலான்னு நினைக்கிறப்போ தான் ஐயோ அப்படி நம்ம போயிட்டு திரும்பி வர்றதுக்குள்ளே நமக்கு தமிழ் மறந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து என்ன செய்கிறாரு மலையப்பருங்கிறவரை தம்மோட என்ன செய்கிறாரு கூட்டு போகிறார். மலையப்பருங்கிறவரை தம்மோட என்ன செய்கிறாரு கூட்டு போகிறாரு ஒரு தமிழரை. அங்கே போன உடனே ஐரோப்பாவுக்கு போன உடனே டென்மார்க்கு தேசத்தரசனை கண்டு தரங்கம்பாடியில் நடைபெறும் சமய ஊழிய விவரங்களை அவருக்கு தெரிவிக்கிறாரு. அவரும் இவரது ஊழியத்தை மெச்சி புகழ்ந்து இவரையே சீகன்பால்கு ஐயரையே தரங்கம்பாடியில் மிஷனுக்கு தலைவராக்கிறார். இன்னும் சில மத போதகர்களை இவர் கூட அனுப்பி பொருள் உதவியும் செய்து ஊக்கப்படுத்துகிறார். ஐரோப்பாவில் இருக்கும்போது காலி நகரத்தில் தமிழ் லத்தீன் இலக்கணத்தையும் தமிழ் லத்தீன் அகராதியின் சில பகுதிகளையும் அச்சரில் பதிப்பிக்கிறார் சீகன்பால்கையர். தமது சொந்த ஊர் சென்று அங்கு ஒரேதியா ஹால்ஸ்மான் என்னும் மங்கையை மனம் செய்து கொண்டார் சீகன்பால்கையர். அதாவது தமது சொந்த ஊருக்கு போய் தொரேதியா ஹால்ஸ்மான் என்னும் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு பிறகு தன் மனைவியுடன் இங்கிலாந்து சென்றார். அங்குள்ள கிறிஸ்தவ அறிவு விளக்க சபையார் இவர் தமிழ்நாட்டில் செய்துள்ள சமய ஊழியத்தை பாராட்டி லத்தீன் மொழியில் ஒரு வரவேற்பு தாள் படித்து கொடுக்குறாங்க. இவர் அதற்கு முதல் லத்தீன் மொழியிலும் பின்னர் தமிழ் மொழியிலும் பதிலளிக்கிறார். யார் சீகன்பால்கையர். இங்கிலாந்திலிருந்து பின்னாடி இங்கிலாந்திலிருந்து புறப்பட்டு 1716 ஆகஸ்ட் மாதம் 9வது நாள் தமிழ்நாடு வந்து சேர்றார். தமிழ்நாடு வந்த பிறகு ரொம்ப நாளைக்கு அவர் வாழ்ந்திருக்கலை. 3 ஆண்டுகளுக்கு பிறகு நோய்வாய்ப்பட்டு கடைசியாக 1719 23வது நாள் தரங்கம்பாடியில் என்ன செஞ்சிடுறாரு இறந்துடுறாரு. இவர் இங்கிலாந்தில் உள்ள கிறிஸ்தவ அறிவு விளக்க சங்கத்துக்கும் ஜெர்மனி தேசத்தில் உள்ள தம் நண்பர்களுக்கும் ஒரு கடிதம் எழுதி தமிழ்நாட்டில் அச்சு புத்தகம் இல்லாத குறையையும் அச்சு புத்தகத்தினால்
உண்டாகக்கூடிய நன்மைகளையும் எடுத்துக்காட்டி அச்சுப்பொறி, அச்சடுத்துக்கள், காகிதம் முதலியவற்றை எனக்கு அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவ்வாறே அவங்களும் என்ன செய்கிறாங்க, எல்லாத்தையுமே என்ன செய்கிறாங்க, தரங்கம்பாடிக்கு அனுப்பி வைக்காங்க. இந்த அச்சழுத்துக்கள் ஜெர்மனி தேசத்தில் காளி நகரத்தில் உண்டாக்கப்பட்டது. அங்கிருந்து அனுப்பப்பட்ட அச்சுப்பொறி முதலியவை 1713 ஜூன் திங்களில் தரங்கம்பாடியில் வந்து என்ன செய்து சேருது. 1713 முதல் தரங்கம்பாடியில் சீகன் பால்கு ஐயரால் அச்சிடப்பட்ட புத்தகங்கள் பொதுமக்களுக்கு குறைந்த விலைக்கு விற்பனை செய்யப்பட்டபடியால் அவைகளை மக்கள் ஆவலுடன் ஆர்வத்துடன் வாங்கி ஆசையோடு படிக்க தொடங்கினார்கள். தமிழ்நாட்டில் பொதுமக்களுக்கு முதன் முதலில் அச்சு புத்தகம் வழங்கிய பெரியார் யாருன்னு கேட்டால் சீகன் பால்கு ஐயர் தான். என்னங்க, நம்ம சகாராவை தாண்டாத ஒட்டகம் சேனலில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான பிஜிடிஆர்பி தமிழுக்கு சீகன் பால்கு ஐயரை பற்றி இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கும்னு நினைக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கும் இடைநிலை ஆசிரியர்களுக்கான நியமன தேர்வுக்கும் ஆன்லைன் கிளாஸஸ் PDF with print material கிடைக்கும். வாங்க.